ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தலைவரின் மீது வைக்கக்கூடிய பாசம் என்பது, அவரின் மீது வைக்கக்கூடிய அளவு கடந்த அன்பு என்பது எப்படி இருக்கணும்? அந்த தலைவர் வகுத்து கொடுத்த கொள்கையை தூக்கி பிடிக்கும் விதமாக, அந்த தலைவர் எந்த கொள்கைக்காக பாடுபட்டாரோ அந்த கொள்கையை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்ப்பதற்காக, நல்ல விஷயங்கள் தலைவரிடத்திலிருந்து எது இருக்கிறதோ அதை பின்பற்றுவதற்காக, இப்படிதான் ஒரு தலைவருடைய அந்த அபிமானம் இருக்க வேண்டுமே தவிர தொண்டர்களுக்கு. ஆனா இன்னைக்கு உயிரை மாய்த்துக் கொள்வதும் தலைவர் மீது உள்ள நேசம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனால என்ன பாதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா அந்த குடும்பம் யார் இறந்து போகிறார்களோ அந்த குடும்பத்திற்கு ஆளுங்கட்சியாக இருந்தா ஒரு 2-3 லட்சம் ரூபாய் கிடைக்கும், எதிர்கட்சியா இருந்தா அது கூட கிடைக்குமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த மாதிரி சூழல்ல தான் என்ன நடக்குதுன்னா, அந்த இறந்து போனவருடைய குடும்பம் யோசிக்கணுமா இல்லையா, ஒருத்தர் இறப்பதற்கு முன்னால் தலைவருக்காக தான் தீக்குளிக்கிறார் என்றால், தன்னை நம்பி இருக்கக்கூடிய மனைவி, தன்னை நம்பி இருக்கக்கூடிய பிள்ளைகள், தன்னை நம்பி இருக்கக்கூடிய தாய் தகப்பன், அப்ப இவர்களுடைய இந்த நம்பிக்கை எதிர்பார்ப்பு, இவர்கள் வைத்திருக்கக்கூடிய பாசம் அத்தனையும் சைபர் ஆக்கிவிட்டு அவ்வளவு பேருக்குமே துரோகம் செய்து விட்டு தான் இவர் இருக்கிறார். இது நல்ல ஒரு பண்பு கிடையாது. அப்போ மரணிப்பதை விட தன் தலைவர் கைது செய்யப்பட்டால், அது அநியாயமாக கைது செய்யப்பட்ட எதிர்த்து போராடி அந்த போராட்ட களத்தில் இறக்கலாமே தவிர, இவராக உயிரை என்ன செய்யக்கூடாது, மாய்த்துக் கொள்ளக்கூடாது. தலைவர், நாம் நேசிக்கக்கூடிய தலைவர் இறந்து விட்டால் அந்த தலைவருடைய கொள்கையை தூக்கி பிடித்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அதனுடைய பயனை தர வேண்டும். இதுதான் உண்மையான நேசம். ஆனா இன்றைக்கு நேசம் வைத்திருக்கிறோம் என்ற போர்வையில இப்படி எல்லாம் இருக்குது. இன்னும் சொல்ல போனா, இதை எந்த தலைவரும் ஆதரிப்பதும் கிடையாது. தான் வந்து பாதிக்கப்பட்டால் உடனடியாக மக்கள் வந்து பிறருக்கு வந்து இடையூறு செய்யணும், கலவரத்தை ஏற்படுத்தணும், அல்லது கொலை செய்யணும், அல்லது தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்று யாராவது தலைவர்கள் சொன்னார்களா? தலைவர்களும் அதை விரும்புவதே கிடையாது. ஆனால் மக்கள் இப்படி இருக்கக்கூடிய காட்சி என்னன்னா, இது கடுமையாக கண்டிக்கப்படல. இது எப்படி இருக்குன்னா, விரும்பலை என்பது தலைவர்கள் இருக்கதே ஒழிய கடுமையா கண்டிப்பது. அந்த மாதிரி தற்கொலை செய்து கொண்டா 10 காசு கூட அந்த குடும்பத்துக்கு உதவி செய்ய மாட்டோம். தன் உயிரை மாய்த்துக் கொள்வதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. தன் நம்பிக்கை கொண்டிருக்கிற குடும்பத்துக்கு செய்யற துரோகம் என்று தலைவர்கள் கண்டிக்கணும். இப்படி ஒரு சில சின்ன சின்ன தலைவர்கள் இது மாதிரி ஒரு முதல்வர் அளவுக்கு அல்லது ஒரு தேசிய தலைவர் அளவுக்கு இறக்கக்கூடிய நேரத்தில் இந்த பாதிப்புகளை இன்றைக்கு பார்க்கும். ஆனால் இன்னொரு பக்கம் நீங்க பார்க்கணும், இன்றைக்கு உலகத்தில் உள்ள மக்களில் 1/3, 1/3 பகுதி, அதாவது 600 கோடி பேர்னா 200 கோடி பேர் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்தினுடைய ஒற்றை தலைவர். எத்தனையோ கூறிய சின்ன சின்ன ஜமாத்துகளுக்கு சில பேர் கட்சிகளுக்கு தலைவராக இருந்தாலும், ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கும் 200 கோடி மக்களுக்கும் ஒரே ஒரு ஒற்றை தலைவர் யாரு? நபிகள் நாயகம். அவர் மீது எல்லா முஸ்லீம்களும் உயிரை விட மேலாக நேசம் வைத்திருக்கிறோம், நாமும் நேசம் வைத்திருக்கிறோம், நபிகள் நாயகம் காலத்தில் வாழ்ந்த அந்த மக்களும் நேசம் வைத்திருந்தார்கள். இப்படி நேசம் வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் எந்த அளவுக்குன்னா, நபிகள் நாயகம் வந்து உயிரை புதுன கொடுத்துருவாங்க, அவ்வளவு பெரிய நேசம். இன்னைக்குள்ள முஸ்லீம்கள் கூட அப்படி இருப்பாங்களா தெரியாது. நபிகள் நாயகத்தின் காலத்தில் வாழ்ந்த அந்த நபித்தோழர்கள் எல்லாம் நபிகள் நாயகத்திற்காக நன்மையை நாடி, நீங்க இந்த போருக்கு போங்க, உங்க உயிரை இழந்தாலும் பரவாயில்லை என்று சொன்னால் உடனே உயிரை கொடுக்க தயாரா இருந்த அந்த சமூக மக்கள். இப்படி நேசம் எந்த அளவுக்குன்னா, வெளியூருக்கு போயிட்டு வந்தா தன் மனைவியை பார்ப்பதை விட நபிகள் நாயகத்தை போய் பார்த்து அவர்களை சந்தித்து முகமன் தெரிவித்து விட்டு தான் என்ன செய்வாங்க, வந்து தன்னுடைய மனைவி மக்களை பார்ப்பாங்க, அவ்வளவு பாசம். இப்படிப்பட்ட நேசத்திற்குரிய நபித்தோழர்கள் கூட இருக்கிற நேரத்துல ஒரு நாள் நபிகள் நாயகம் இறந்து போகிறார். ஒரு நாள் மனிதன் என்ற அடிப்படையில் அவர் மரணித்து விடுகிறார். இப்படி மரணித்த உடனேயே அளவு கடந்த பாசம், இன்னைக்கு இருக்குல்ல சில பேர் தற்கொலை செய்யறாங்கல்ல, இது மாதிரி அளவு கடந்த பாசம் நபிகள் நாயகத்தினுடைய தோழர்கள்ல ஒரு சிலர், நபிகள் நாயகம் சாகல, இறந்து போகவில்லை, அவங்க உயிரோட தான் இருக்கிறாங்க. சாதாரண மனுஷன் எப்படி இருப்பாங்களோ அப்படி இறந்து விட்டால் கூட அவங்க இறைவனுடைய தூதர்ல அந்த அடிப்படையில் மீண்டும் உயிர் பெறுவார்கள் என்றெல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள், புலம்பிக் கொண்டிருந்தார்கள், வேதனையில விம்மி தன்னுடைய நெஞ்சு வரை விம்மி கொண்டிருந்தார்கள். இந்த சூழல்ல நபிகள் நாயகத்துடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அவர் என்ன செய்யறாருன்னா, நபிகள் நாயகம் இறந்த அந்த வீட்டுக்கு வருகிறார். நபிகள் நாயகத்தை பார்த்து முத்தம் விட்டு விட்டு அந்த மக்களுடைய மனநிலையை அப்படியே பார்க்கிறார். மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, அப்படியே வேதனையில விம்மி கொண்டும் அவர் இறக்கவில்லை என்று ஒரு சிலர் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல மக்கள் எல்லாம் வந்து மிகப்பெரிய அளவிற்கு வாழ்க்கையை வெறுத்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் இருக்கும் பொழுது,
அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் எப்படி பண்படுத்தினார்களோ அந்த உபதேசத்தை மக்களுக்கு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? அதாவது என்னுடைய சமுதாயமே இங்க வாங்க அப்படின்னு தோழர்கள் எல்லாம் ஒன்றிணைக்கிறாங்க. ஒன்றிணைத்து என்ன சொல்றாங்கன்னா, மன் கான யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத், யார் இந்த முஹம்மதை வணங்குகிறார்களோ அவர்கள் அறிந்து கொள்ளுங்கள், முஹம்மது நிச்சயமாக இறந்து விட்டார். அதுவரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஹம்மது என்று யாரும் பெயர் சொல்லி கூப்பிட மாட்டார்கள். இந்த கருத்தை சொல்லக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு உட்பட, ஆனால் மக்களுக்கு விளங்க வைப்பதற்காக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்பதை இந்த சமூகத்திற்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் வார்த்தை கடுமையாக இருந்தாலும் அந்த வார்த்தை பிரயோகத்தை அங்க உபயோகப்படுத்துறாங்க. மன் கால யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத், யார் முஹம்மதை வணங்குகிறீர்களோ அவர்கள் அறிந்து கொள்ளுங்கள், முஹம்மது நிச்சயமாக இறந்து விட்டார். மன் கான யஅபுதுல்லாஹ், யார் அல்லாஹ் என்ற ஏக இறைவனை வணங்குகிறீர்களோ, இன்னல்லாஹ் ஹய்யுன் லா யமூத், அந்த அல்லாஹ் என்ற அந்த ஏக இறைவன் எப்பொழுதும் நித்திய ஜீவனாக இருப்பான், மரணிக்க மாட்டான். அப்ப மரணிக்காத இறைவனை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் முஹம்மது மரணித்து விட்டார் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் மரணிச்சுட்டார்னு ஏற்றுக்கணும். முஹம்மது நபி அவர்கள் என்ன கொள்கையை சொன்னார்களோ அவர் மீது சாந்தி உண்டாகட்டும், அந்த கொள்கையை நீங்கள் மக்களுக்கு கொண்டு போக வேண்டும். வட்டிக்கு வாங்க வேண்டாம், வரதட்சணைக்கு வாங்க வேண்டாம், ஊழல் செய்யாதீர்கள், ஏமாற்றாதீர்கள், பொய் சொல்லாதீர்கள், அடுத்தவருடைய சொத்துக்கு அபகரிக்காதீர்கள், அனாதைகளை அரவணையுங்கள், ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள், மக்களுக்கு மத்தியில் நல்லிணக்கம் பேணுங்கள், சகோதரத்துவ வாஞ்சையை உருவாக்குங்கள் என்றெல்லாம் எந்த கருத்துக்களை நபிகள் நாயகம் சொன்னார்களோ அந்த கருத்துக்களை நீங்கள் மக்கள் மத்தியில் சொல்லுவதுதான் நபிகள் நாயகத்தின் மீது உள்ள நேசமே தவிர, அவருக்காக தொண்டை விம்மி மனசு சஞ்சலப்பட்டு பெரிய அளவுக்கு வேதனையோடு உங்களுடைய வாழ்க்கையை கழிப்பதோ, அல்லது அவருக்காக இறப்பதோ, அல்லது அவர் மீண்டும் உயிர் பெற்று வருவார் என்று நம்புவதோ நபிகள் நாயகத்து மீது வைத்த பாசம் இல்லை என்று எந்த அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழல் கவலை சூழ்ந்த இடத்தில் கூட நபி தோழர் அவர்கள் தெளிவாக அந்த மக்களுக்கு உபதேசம் செய்கிறார். உடனே அந்த மக்கள் எல்லாம் அதை கேட்டு மீண்டு வருகிறார்கள். அந்த மீண்டு வந்த மக்கள் தான் நபிகள் நாயகத்தினுடைய நல்ல கருத்துக்களை, இந்த உலகம் சகோதரத்துவம் பேணுவதற்காக, இந்த உலகம் சரியான முறையில் அமைதியும் சாந்தியும் தழுவுவதற்காக தங்களுடைய பிரச்சாரத்தை உலகமுழுக்கு கொண்டு சென்றார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் அழகிய மார்க்கமாக அமைதி மார்க்கமாக திகழ்கிறது என்றால், ஒரு மனிதன் இறந்த நேரத்தில் உயிரை விட மேலாக நேசிக்கக்கூடிய அந்த மனிதன் இறை தூதராக இருந்து இறக்கும் நேரத்தில் கூட அவருடைய கொள்கையைத்தான் தூக்கி பிடிக்க வேண்டுமே தவிர அவருக்காக யாருமே உயிரிழக்க கூடாது என்ற அந்த அறிவுரை இன்றைக்கு முஸ்லிம்கள் மத்தியில ஒரு வைராக்கியமாக பின்பற்றப்படுகிறது. இதை பார்க்கக்கூடிய அத்துணை சகோதரர்களுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம், உயிர் என்பது விலை மதிப்பில்லாதது, ஆக உங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ளாமல் உங்களுடைய குடும்பத்திற்காக, உங்களை எதிர்பார்த்திருக்கக்கூடிய மக்களுக்காக நீங்கள் உழைத்து அந்த உழைப்பின் மூலம் உங்களுடைய தலைவர்களின் கொள்கைகளை, உங்களுடைய தலைவர்களின் லட்சியங்களை நீங்கள் உருவாக்கி முன்னேற்றுங்கள். அதுதான் தலைவரை நேசிக்கக்கூடிய பண்பாக இருக்கும். இதைத்தான் இஸ்லாம் உலக மக்களுக்கு ஒரு அறிவுரையாக சொல்கிறது. இத்தனை நேரம் இந்த நல்ல கருத்துக்களை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.